கௌரவ பிள்ளையார் அமைச்சர் அவர்களே, கட்சி என்ற உங்களே அனைவருக்கும் அன்பான வணக்கம். விசேடமாக கௌரவ பிள்ளையார் அமைச்சர் அவர்களும் கட்சியினராகிய நீங்களும் அரசாங்கத்துக்கு நல்கி இருக்கின்ற ஆதரவுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன். பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாங்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய பயணம் தற்போதுதான் ஆரம்பித்திருக்கின்றது. நாட்டினுடைய அபிவிருத்தியை போன்று நாட்டினுடைய இனப்பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதுபோல எங்களுடைய இளைய சமூகத்தினருக்கு நல்லதொரு எதிர்காலத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். பிள்ளையான் அமைச்சர் அவர்கள் மட்டக்களப்பு மற்றும் கிழக்கு மாகாணம் தொடர்பாக கதைத்தார். ஆகவே நானும் அது தொடர்பாக கதைக்க விரும்புகின்றேன். கிழக்கு மாகாணம் என்பது எங்களுடைய வறிய மாகாணம். எதிர்வரும் 5 வருடங்களில் அப்படியே எங்களுக்கு இந்த மாகாணத்தை வைக்க முடியாது. துரித அபிவிருத்தி நிகழ்கின்ற மாவட்டமாக மாகாணமாக இதை நாங்கள் மாற்ற போகின்றோம். மக்களுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டி இருக்கின்றது. அப்படியே இன்னும் பல அபிவிருத்தி செய்யப்படாத பகுதிகள் இருக்கின்றன. அவற்றையும் அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கவிருக்கின்றோம். திருகோணமலையை நாங்கள் ஒரு பெரும் நகரமாக அபிவிருத்தி செய்ய போகின்றோம். அதற்காக இந்தியா உட்பட இன்னும் பல நாடுகளுடன் ஒன்றாக இணைந்து அங்கே இருக்கின்ற துறைமுகம் மற்றும் ஏனைய விஷயங்களை நாங்கள் அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம். திருகோணமலைக்கும் ஏனைய பிரதேசங்களுக்கும் நாங்கள் கைத்தொழிலை கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கின்றோம். விவசாய நவீனமயப்படுத்துவது மாத்திரமல்லாமல் புதிய காரிகளில் நாங்கள் எங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். அப்போது கிழக்கு மாகாண மக்கள் விவசாயத்துறையூடாக பெரும் வருமானத்தை ஈட்டுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். சுற்றுலாத்துறைக்கு இந்த மாகாணத்திலே பெரும் கேள்வி நிலவுகின்றது. ஆகவே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சுற்றுலாத்துறையை இந்த மாகாணத்தில் நாங்கள் அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம். இங்குறாங்குடன் விமான நிலையத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்கின்றோம். திருகோணமலை உட்பட தம்புல்ல போன்ற புலனர்வை போன்ற பிரதேசங்கள் அதனுடன் இணைந்ததாக அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மட்டக்களப்பு விமான நிலையத்தையும் நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆகவே நிறைய வேலைகள் எங்களுக்கு செய்யவிருக்கின்றது இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு. நாங்கள் அந்த சவாலை ஏற்க வேண்டும். சவாலை ஏற்று அதனை வெற்றி கொண்டு கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி மிக்க மாகாணமாக மாற்ற நாங்கள் நடவடிக்கை எடுக்க வருகின்றோம். இந்த இனப்பிரச்சனையை இன்னும் எங்களால் இழுத்து கொண்டு போக முடியாது. அதை முழுமையாக தீர்த்து நாங்கள் ஒருதாய் மக்களாக எல்லோரும் சேர்ந்து இலங்கை நாட்டை அபிவிருத்தி செய்வோம் என்று நான் கூற விரும்புகின்றேன். ஆகவே இதற்காக நாங்கள் பாடுபடுவோம். எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயற்படுவோம். வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.